நம்முடைய ஜெபமும் அன்பின் ஆண்டவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒருவேளை அதிகமாக இந்த பிள்ளைகளுக்கு ஜபிக்க இந்த நேரத்தில் முடியாமல் போனாலும் அவர்கள் என்னை கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நான் அதிக நேரம் ஜபிக்கிறேன், இரவு பகலாக ஜபிக்கிறேன், எல்லா வேளைகளிலும் ஜபிக்கிறேன் ஆண்டவர். நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவர் அதனால் பிள்ளைகள் ஆண்டவரே ஜபிக்க முடியவில்லைன்னு நினைக்காத குடிக்கி ஆண்டவரே இந்த செய்தியை முதல்ல கேட்கட்ட ஆண்டவரே. அதுக்கப்புறம் ஆண்டவரே எல்லா நாளும் எல்லா நேரமும் ஜபித்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ய. இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் மறுபடியும் சொல்றேன், தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் நான் கூப்பிடுறதுல 7 மணிக்கு தமிழன் டிவியில ஸ்டார்ட் பண்ணின உடனே ஒரு போன், 50 போன், அந்த போன் நம்பரை பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு ஆஃப் பண்ணுறாங்க. ஒரு 50 போனுக்கு மேலே வருது. நானும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ எல்லாம் சொன்னாங்க, புதுசாக பண்ணுறவங்க அதை பார்த்த உடனே அப்படியாது செய்தியை கேட்டு சாட்சியை கேட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணால் பரவாயில்ல, ஏன்னு தெரியல. அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க என்னுடைய போனை ஆன் பண்ணிட்டு, அந்த போன் பண்ண வரும்போது அந்த நம்பரை பார்த்து எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்பரை நாங்கள் ஃபோனில் பார்க்கும்போது அதில் வந்துட்டு இருக்கோம். அதனால அப்படி இப்போ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து ஃபோனை எடுக்காதீங்க, ஆன் பண்ணாதீங்க, என்னை கூப்பிடாதீங்க. நான் அந்த செய்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன கூப்பிடணும், சரியா சார்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் ஒரு சாட்சியை சொல்கிறீங்க. டன்மீருங்கிற ஒரு ஸ்கூல் இருக்கு, அதில் ஒரு ஒரு டீச்சர் ஒரு படுகா இனத்தை சேர்ந்தவங்க, அவங்க கிறிஸ்தவ குடும்பம், அதனால அவங்க டீச்சராக இருக்காங்க. டன்மீர்னு ஒரு ஸ்கூல், பிரபலமான ஸ்கூல், HPF-னு ஒன்று இங்கே இருந்தது கச்சாஃபிலிம், அதில் அவர் என்ஜினியராக இருக்கார். இப்போ இது நடந்து கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு நல்ல ஃபேமிலி, அவங்க பக்கத்தில் இளநல்லி அப்படிங்கிற இடத்துல அவங்க இருந்து வர்றாங்க. அப்போ ஸ்கூலுக்கு வரும்போது மற்ற நேரம் ஏதோ வெள்ளிக்கிழமை ஏதோ அவங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா லீவாச்சும் போட்டுட்டு வருவாங்க. ரெண்டு குழந்தைகள், சில பிரச்சனைகள், குடும்பம்னு சொன்னால் வீடுன்னு தான் வாசல் இருக்கும் இல்லையா, கதவு இருக்கு, அதனால யாருக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை தாங்க, பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை. இந்த பிரச்சனையை கண்டாலாம் நீங்கள் பயப்படாதீங்க. பிரச்சனை எப்படி வந்துச்சோ நீங்கள் அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்த வழியே ஓடி போகும். அல்லையா, இது உண்மை. என்ன எங்களுக்கெல்லாம் வராத பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டு பயந்து ஒடுங்கி நான் உட்கார்ந்துருந்தேன்னா அந்த ஊழியத்தை நான் செய்திருக்க முடியாது. பிரச்சனைகள் மாத்திரமல்ல, போராட்டங்கள், தோல்விகள், இழப்புகள், பாரங்கள், கடன் எல்லாமே இருக்குதுங்க. யாருக்கு இல்லை சொல்லுங்க. அதனால பயப்படாதீங்க, சரியா? வந்த அந்த சகோதரியே வந்தாங்க, சின்னவன், 2 வயசு பொடி குழந்தைங்க. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் குடிப்பார் போல் இருக்கு, இந்த குடியினால வர்ற பிரச்சனைகள் தான். எங்களை வந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, பரவாயில்ல. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர்றாரு. நான் ஜெபிக்கிற வேலையில் இந்த ஊட்டியில் நிறைய பேர் குடியை விட்டு விலகி இருக்காங்க. 3-4 பேர் ஊழியம் செய்கிறாங்க, பிரபலமான ஊழியக்காரராக இருக்காங்க, சரியா? அது கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், சரியா? அதனால இந்த குடியினால நான் அதுக்கு பாரத்தோட ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய கணவர் குடிக்கிறது இல்லை, என்னுடைய மருமகன்கள் குடிக்கிறது இல்லை, ஆனாலும் அந்த குடிக்கிற பிள்ளைகளுடைய வேதனையை என்னால் கேட்க முடியறதில்லை. நான் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், சரியா? இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு ஜெபம் பண்ணுது. ஒரு நாள் இந்த குடும்பத்தில் பெரிய கோடீஸ்வரங்க, அவங்க நிறைய எஸ்டேட்டுங்க. அவங்க அப்பா என்ஜினியர், அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க இங்க இருக்கிற கொஞ்சம் சொத்தெல்லாம் பிள்ளைகள் இருக்காங்க. அந்த சொத்துக்களெல்லாம் விட்டுட்டு கோயம்புத்தூர்ல போய் கொஞ்சம் உடல் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லிட்டு வயசானவங்க அங்க ஒரு வீடு எடுத்துட்டு அங்க வாடகைக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க. சொந்தமோ என்னமோ தெரியல. எங்க ஊர்ல படுகாசு நிறைய பேர் இருக்காங்க, டோடாசு. இந்த ஊட்டி வந்து டோடாசுக்கு தான் சொந்தம், ரெண்டாக படுகாசுக்கு சொந்தம், கன்னடியர்களுக்கு சொந்தம். ஏன்னா அந்த அந்த டோடாசு அந்த கன்னடியெல்லாம் ஒரு மாதிரி, அதனால அவங்க எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த இந்த ஊருக்கு அழகு கொடுக்கறவங்க அவங்க தாங்க. அவங்க தான் அந்த டோடாசு படுகாசு கன்னடியெல்லாம் இந்த ஊருக்கு அழகு கொடுக்கறவங்க. அங்கங்கெல்லாம் பாவம் வித்துட்டு மைசூர் அங்கெல்லாம் அதை வித்துட்டு இங்க வீடை வாங்கி வாசலை வாங்கி, அதே போல இவங்களுடைய இடம் படுகாசுடைய இடம், டோடாசுடைய இடம் இது. அதனால கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவங்க இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்க படிச்சு பெரிய பெரிய படிப்பு வேலைனால அந்த பெற்றோர் அங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க. அது ஒரு ஒரு வருத்தம் இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். அப்போ இந்த அப்பா அம்மா போய் அங்கே கோயம்புத்தூர் இருக்காங்க.
பக்தி உள்ளவங்க கிறிஸ்தவ படுகாசு. அவர் ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது அடிக்கடி சொல்லுவேன், இந்த பொண்ணு வந்து நான் போறேன், நான் ஒரு அக்கா கிட்ட போறேன், ரொம்ப நல்லா இருக்குது அங்க, நிறைய அற்புதங்கள் நடக்குது, நிறைய பேர் வர்றாங்க, எல்லா ஜாதியும் வருது, எல்லா இந்து மக்களும் வர்றாங்க, அவங்க சரியான சத்தியத்தை சொல்றாங்க, யாருக்கும் அதை விடு இதை விடு பொட்டாளி பூவை எடு வீட்டில் இருக்க அந்த இந்து போட்டாக்களெல்லாம் எடுத்து போடு அப்படியெல்லாம் சொல்றது இல்லைங்க. நானும் அதனால தான் என்னை ஏற்றுக்கொள்றாங்க, அதை இது பண்ணி இது சரியில்லை அது சரி அதை விட அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்றது இல்லைங்க, நான் சொல்றது இயேசுவை மாத்திரம்தான். அதனாலதான் அட்டிகள் மந்துகள் எல்லாம் போனா என்னைய சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க, வாங்க வாங்க கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் நடந்தது, அது ஒரு தடவை நான் சொல்றேன் சரியா. அதுக்கப்புறம் இவங்க சொல்லி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குது, அப்ப அவங்க சொன்னாங்களா போடி நம்ம டிஜிஎஸ் தினகரன் இன்னும் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் ஜபிக்கிறாங்க, அதை விடவா அம்மா ஒரு நாளைக்கு நீ வாமா வந்து நீ பார்த்துட்டு, நீ பஸ்ல தானே போற இளநிலையில இருந்து இங்கே டவுன் பஸ்க்கு வந்து கோயம்புத்தூர் பஸ்னா திருவா போகலாம், பெரிய பஸ் ஸ்டாண்ட் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு நீ போகும்போது அங்க மேலதான் இருக்குது ஜெயில்ஹில் குவார்டர்ஸ்ல இருக்கிறாங்க, வந்து அதெல்லாம் முடியாது, என்ன தொந்தரவு பண்ணாதான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா ஒரே ஒரு நாள் வாமா அப்படின்னு சொல்லி வந்துருக்குறாங்க. அந்த அம்மா வந்து இவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க, மேலே உட்காந்துருக்காங்க, எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க, நல்ல வசதி உள்ளவங்க. அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க நான் செய்தி கொடுத்துட்டு இருக்கேன், சாட்சிகளை பார்த்த உடனே அந்த அம்மா ஒவ்வொரு சாட்சியை கேட்கும்போதெல்லாம் ஒரு சிரிப்பு, ஒரு என்ன சிரிப்புன்னு தெரியல, ஒரு நம்பிட்டு சிரிப்பு, ஒரு அற்பமான ஒரு சிரிப்பு. நிறைய சாட்சி சொல்லுவாங்க பாருங்க, நம்ப முடியாத சாட்சிகள். அந்த அம்மானால நம்பவும் முடியல ஜீரணிக்கவும் முடியல, இந்த சாட்சிகளை சொன்னாவே எனக்கு வருஷ கணக்காகும் சரியா, அதனால சொல்லுவதெல்லாம் ஒரு சிரிப்பு அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நானும் பார்க்கறது என்ன, நான் எனக்கு முன்னால் உட்காந்துருக்கேன். முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எண்ணெய் கொண்டு வந்தது, தண்ணி கொண்டு வந்தது, அதை ஜபம் பண்ணி கொடுத்தேன். சரி போயிட்டு வர்றேன், அவங்கள்ட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு நான் ஜபம் பண்ணட்டுமா அப்படின்னு. எனக்கெல்லாம் ஒன்று ஜபம் பண்ண வேண்டாம், நான் நல்லாவே இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், அதனால நீங்க எனக்கு ஜபம் பண்ண வேண்டாம் அப்படியே ஓப்பனா சொன்னேன். எனக்கெல்லாம் ஜபம் பண்ண வேண்டாம், அதான் புள்ள வர்ற உங்கள்ட்ட அவளுக்கு ஜபம் பண்ணுங்க, எனக்கு ஜபம் பண்ண வேண்டாம். நாங்க ரொம்ப சந்தோஷம், நீங்க சொன்னாலும் நான் ஜபம் பண்ணியே தீருவேன், நான் ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கு போறேன், அதுல சிலர் வந்து எங்களுக்கு ஜபம் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. நான் சொல்றேன் நீங்க வேண்டான்னு சொன்னாலும் நான் இங்க நின்று உங்களுக்காக இப்ப ஜபம் பண்ணிட்டு தான் போவேன், கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாருங்க அப்படி இந்த அம்மாட்ட சொல்றேன். வந்து நீங்க ஜபம் பண்ணலையா, வேண்டாமா, சரி போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, இந்த பொண்ணு வந்து போயிடுச்சு, வீட்டுக்கு போயிடுச்சு. அன்னைக்கு ஒரு தலைவலி அந்த அம்மாவுக்கு, இந்த அம்மாவுக்கு ஒரு தலைவலி வருமா, நாலு நாளைக்கு இந்த தலைவலி நடந்தது, இன்னைக்கும் அவங்க பொண்ணு இருக்குது, அவங்க கோயம்புத்தூர் இருக்காங்க, நாலு நாளைக்கு இந்த தலைவலி தீராதா, ஒரு நாளைக்கு ஒரு ஏழு எட்டு பில்ஸ் சாப்பிடுவாங்களாம், தைலம் போடுவாங்களாம், அப்பவும் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்களாம், வேலைக்காரி வந்து ஏதோ செய்து வச்சுட்டு போவான் அந்த ஐயாவுக்கு, அப்படியே இருப்பாங்களா, முடங்கி போய் படுத்துட்டு இருப்பாங்களா, தீரவே படிப்படியா படிப்படியா இந்த மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டு தீருமா. அன்னைக்கு திடீர்னு அந்த ராத்திரில இந்த தலைவலி வந்துருச்சு, இவங்க என்ன பண்ணாங்க, தலைமேட்லயே பில்ஸ் இருக்கும், தண்ணி இருக்கும் பிளாஸ்க்ல, அந்த தைலம் இருக்கும், இவங்க கண்ணை மூடிட்டு கண்ணை கூட திறக்க முடியாது அப்படிப்பட்ட வலி. இவங்க அப்படியே அவங்க பக்கத்துல இருக்க அந்த டேபிள்ல அப்படி தேடினாங்களாம் தைலத்தை தண்ணி எடுக்கிற, தேடும் போது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு எவர்சல் டப்பால தான் எண்ணெய் கொண்டுட்டு வருவாங்க பாருங்க, அந்த அந்த எண்ணெய் கையில கிடைச்சிருக்குது, இது எடுத்து அந்த அம்மா பார்த்துட்டாங்களே இது என்ன புதுசா இருக்கேன்னு. அப்ப அவங்களுக்கு ஞாபகம், போன வாரத்துல அந்த ராணி தியாகராஜன் அந்த சபையில போய் என் மக எண்ணையும் தண்ணியும் ஜெபம் பண்ணிட்டு போறேன்னு சொல்வா பாருங்க, இதெல்லாம் எடுத்து நான் இது இல்லாம நாங்க இருக்க மாட்டோம் நிறைய பேர் சொல்றாங்க. அதனால நான் அவ எடுத்துட்டு வந்ததை அவ மாத்தி என்னுடைய பேக்ல வச்சுட்டான், அவளுடைய பேக்ல வைக்கிறதுக்கு பதில என் பேக்ல இந்த தண்ணி எண்ணெயும் வச்சுட்டான், அதை கொண்டு வந்து தண்ணி ஒரு பக்கம் பாட்டில வச்சுட்டேன், இந்த எண்ணெய் தானேன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன். அப்ப இந்த அம்மா நினைச்சாங்களாம், அவ அவ்வளவு தூரம் சொல்றான் என் மக, அங்க இருக்கிறவங்க வேற இந்த எண்ணெய பூசுன, இந்த தண்ணிய குடிச்ச நல்லாயிட்டேன் நல்லாயிட்டேங்கிறாங்க, இது என்னவா இருக்கும், சரி பார்க்கலாம் அப்படித்தானே சொல்றாங்க, இது உண்மையானு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் எடுத்து பூசினாங்களா, கண்ணை மூடிட்டே பூசினாங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க நம்பணும், ஒரு செகண்ட்ல நல்லாச்சான்,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கே துதி கனம் மகிமை மேன்மை புகழ்ச்சி மாட்சி எல்லாம் அவருக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. சுகமான உடனே இந்த அம்மா எந்திரிச்சு உட்காந்துட்டாங்களாம். காலையில எந்திரிச்சு மகளுக்க கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அடுத்த தடவை நான் வரும்போது என்னை மறுபடியும் கூட்டிட்டு போ, அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை பார்த்துப்போம். சரி வந்தாங்க, வந்துட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, இன்னைக்கும் பாவம் வந்துட்டு சும்மா போவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க, நானும் ஒரு சாட்சி சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் இவந்து பார்த்தேன் என்ன சாட்சி சொல்வாங்களோ அப்படின்ட்டு. அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி வந்தேன், இந்த புள்ள வந்துச்சு, அவள் அவள் எடுத்துகிட்டு போகிறக்கு பதிலாக நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதை எடுத்து அந்த ராத்திரில கண்ணை மூடிட்டு நான் எடுத்து டெஸ்ட் பண்ணினேன். எத்தனையோ பேர் ஜப எண்ணெயை கொடுக்குறாங்க, அதை விடவா. இது ஒரு இந்த பொம்பளைகளுக்கெல்லாம் என்ன அறிவில்லாத பொம்பளைங்க, வேலை வெட்டி இருக்காதா இதுகளுக்கு? இதுங்க வந்து இப்படி உட்கார்ந்துட்டு எங்களுக்கு அதை ஆண்டவர் செய்தார், இவங்க ஜபத்து மூலமா இந்த எண்ணெய் மூலமா இவங்க இதை நடந்துச்சுன்னு சொல்றாங்களே, அதனால சொல்லித்தான் சிரிச்சிட்டு இருந்தேன் நானு, இலக்காரமா சிரிச்சிட்டு இருந்தேன். அறிவே இல்லை இந்த பொம்பளைகளுக்கு இதெல்லாம். இந்த அம்மா என்னமோ உட்கார்ந்துக்கிட்டு பாக்குறதுக்கு நான் சிம்பிள் லேடி தான் இல்லையா? இன்னைக்கும் அப்படித்தான் வாழ்க்கையும் உடைகள் மாத்திரமே, என்னுடைய வாழ்க்கை எளிமை தான், என்னுடைய உணவு, என்னுடைய பழக்க வழக்கங்கள் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்குது இந்த அம்மா. இதுன்னு இப்படி சொல்றாங்களே நான் நினைச்சேங்க. ஆனா அன்னைக்கு நான் மாத்தி எடுத்துட்டு போனேன் இந்த எண்ணெயும் தண்ணியும், அதை பூசும் பொழுது உடனே சோகம் கிடைச்சிச்சு. ஜனங்கள் எல்லாம் அலலியான்னு சொன்னாங்க. அன்னைக்கு அந்த அம்மா சொன்னதை பார்த்து ஒரு மாதிரி சங்கடப்பட்டாங்க, அதுக்கப்புறம் சுகமாயிடுச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு செய்திக்கு கடந்து போவோம். யாக்கோபு எழுதின நிருபம் 5:14 வரைக்கும் வாசிக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 5:14 வாசிக்கிறேன், கவனிக்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அல்லையா, என்ன அழகான வசனம் இல்லை? நீங்க ரொம்ப பேர் சொல்வீங்க, அம்மா நீங்க ஒரு சாட்சி சொன்னீங்கன்னா சாட்சிக்கு தகுந்த வசனத்தை சொல்றீங்க, எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க என்ன சாட்சி சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த வசனத்தை எடுங்க. வசனத்தை ஆண்டவர் எனக்கு சொல்வார். ரொம்ப நேரம் காத்திருப்பேங்க, நான் ரொம்ப நேரம் பைபிளை திருப்பிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் தனிமையா உட்கார்ந்து எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, இந்த நடுஜாமத்துல உட்கார்ந்து நான் இந்த செய்திகள்லாம் ப்ரிப்பேர் பண்றேன் கர்த்தருடைய நாமத்துக்கு. அப்பதான் எனக்கு அமைதியா, வெளியில அந்த சத்தம் இந்த சத்தம் ஆளுக வந்துட்டு போயிட்டு அதெல்லாம் இருக்க கூடாது. அமைதியான நேரத்துல கர்த்தர்கிட்ட கேட்பேன், கர்த்தர் இதை சொல்வார். முதல்ல போய் இந்த பலிபீடத்துல நின்று நான் என்ன பேசட்டும் எனக்கு ஒன்னும் தெரியாது, நீங்க தான் பேசணும்னு வருவேன். வந்து நான் நிக்கிற இடத்த ஒரு பலிபீடமா நினைப்பேன், கர்த்தருடைய இடமா. ரெண்டாவது எனக்காக ஜெபம் பண்ண, நான் பேசுறது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம். ரெண்டாவது இந்த கேமராவுக்கு பிதாகுமார் பரிசுத்தாவி நாமத்தினாலே இது ஆசீர்வதியும், இதை கண்டுபிடிச்ச மனுஷனை வாழ்த்துறேன். இதுல எடுக்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறது, அதனால நீடித்த நாள் பிழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு. மூணாவது கேமரா எடுக்கிற கேமராமேன் அந்த சகோதரனுக்காக ஜெபம் பண்ணுவேன். அந்த சகோதரனுக்காகவும் ஆண்டவரே இந்த சகோதரனை ஆசீர்வதிங்க, மனைவி மக்களை ஆசீர்வதி, செய்யற தொழில ஏராளமான நன்மைகளை தாங்க. ஒரு பேர் ரத்தீஷ், பிரதர் ரத்தீஷ், அவருக்காக ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறேன். பாத்துக்குங்க, சும்மா இல்லைங்க, சும்மா இல்லை. இது கர்த்தருடைய பணி, பக்தியோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் செய்துட்டு இருக்கிறேன். அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்குது என்கிட்ட. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் மூப்பர்களை கூப்பிட்டு, சபையின் மூப்பர்கள் யாருங்க? விசுவாசிகள் தாங்க. என்ன மூப்பர்கள், மூப்பர்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் கூட மூப்பர்கள் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவோம்? 4 விசுவாசிகளை கூப்பிட்டு கை கோர்த்து ஜபிக்கிறதா என்னுடைய வேலை. என்ன காரியம் நடந்தாலும் கரங்களை கோர்த்து வட்டமா உட்கார்ந்து ஜெபம் கூப்பிட்டு ஜெபிப்பார்கள். அந்த மூப்பர்கள் என்ன பூசி ஜெபிக்கிற வேலையில
ஜெபிக்கிற எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள் அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியரை விசுவாசம். அப்ப என்ன நம்ம இந்த ஜெபத்துல என்ன நடக்குது நினைக்கிறீங்க? சும்மா அள்ளி விசிறி விட்டுட்டு போறதில்ல. நானு எனக்கும் ஜெபிக்க தெரியும், இத்தனை வருஷமா ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறது இல்லைங்க. அதனால ஜெபத்துக்கு எப்படியோ பதில் வருதுன்னு நினைக்கிறது இல்லைங்க. நான் என்ன தாழ்த்துறேன், என்ன வெறுமையாக்குறேன், நான் ஒண்ணுமில்லன்னு சொல்றேன். நீர் எனக்கு கொடுத்த கிருபை பிச்சை ஈவ் இந்த வரங்கள் இதை நான் என்னுடைய இஷ்டத்துக்கு உபயோகிச்சு நான் தான் என்ன தவிர யாரும் இல்லைன்னு நினைக்கிறதில்ல. என்னை விட நிறைய ஊழியக்காரர்கள் வரம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையுள்ளவர்கள் அதுக்காகவே வாழ்ந்து கல்யாணம் கூட ஆகாதபடி பெண்களும் ஆண்களும் கத்திற்காக வாழ்ந்து மறித்து போறாங்க. அவங்களெல்லாம் விட நம்ம ஒன்றும் பெருசு இல்லை. அதனால அன்றைய சமூகத்தில் உண்மையா இருக்கேன், பயப்படுவேன், எல்லா காத்தும் கடவுளுக்கு பயப்படுவேன். அப்படி பயந்து இந்த ஜபம் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்றேன். அப்படி நிறைய ஜபத்து நீங்க நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவருக்கு ஒருவர் விரோதமான பாவங்கள் இருந்தா அதை மன்னிக்க பண்ணும். போன வாரத்துல முந்தின வாரத்துல பேசின மன்னிப்புங்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளம், அஸ்தி பாரம். மன்னிக்கணுங்க, மன்னிச்சா தான் ஆசீர்வாதம். மன்னிக்கணும், மனம் திரும்பணும். நான் ஒரு பாவி, என்னை இந்த அளவுக்கு என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, அதுக்கு காரணம் அவர் என்ன மன்னிச்சிட்டார். அதனால ஆண்டவர்கிட்ட ஒருத்த வந்து கேக்குறா, நான் எத்தனை தடவை மன்னிக்கணும் என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமா செய்து, ஒரு தரமா ரெண்டு தரமான்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு 70 தரம் மன்னின்னு சொல்றாரு. என்னங்க இந்த கிறிஸ்தவர்களுடைய அடிப்படையின் எல்லாத்திலையும் மன்னிக்கிற உண்டு. ஆனாலும் கூட இதுல முக்கியமாக மன்னிப்ப பத்திய மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு. அந்த ஏவாள் செய்த அந்த பாவத்திலிருந்து பொம்பளைங்கதான் பாவத்தை ஆரம்பிச்சது பொம்பளைங்கதான். பாக்குறீங்களா ஆண்கள் சிரிக்கிறீங்களா? ஆசீர்வாதத்துக்கும் பெண்கள் தாங்க முந்தி. அந்த பெண்கள் இல்லைன்னா இன்னைக்கு சமுதாய ஜனங்கள் இல்ல இல்ல. இந்த பெண்கள் தாயாங்க, அவ செய்த பாவத்தினால வந்த இந்த வினையத்தான் ஆண்டவர் ஆசை ஆசையா மனுஷனை உண்டாக்குனார். சந்தோஷமா தன்னை போல உண்டாக்கி தன்னை தொழுது கொள்ளும்படியாக அப்படியாக உண்டா தம்முடைய சுவாசத்தை ஊதி உண்டாக்குனார். ஆனா மனுஷன் பாவத்துல மனுஷி விழுந்து பாவத்துக்கு துணையா போனது இந்த புருஷன். இன்னைக்கும் கொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அலையாதீங்க. உங்க அம்மா அப்படி அந்த அம்மா பேசிட்டு அந்த அம்மா உனும் அந்த அம்மா இருக்கணும் நான் இருக்கணும்னு சொல்லுவாங்க பொம்பளைங்க. இல்ல இந்த அக்கா தங்கச்சி கவனிக்காத, அப்படியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியல்ல, அப்படியெல்லாம் தலையணை மந்திரம் போட்டா கேட்காதீங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் கேட்கறதுனாலதான் பிரச்சனை. அதே போல இந்த மருமகன் ரொம்ப பொல்லாதவ, இவளை விட்டுட்டு வேற யாராச்சும் பண்ணிடலாம், விட்டுற இவளை விட நல்ல சொல்லி கொடுக்காதீங்க. பெண்கள் பாருங்க, நாத்தனார்மார் சொல்லாதீங்க இவன் என்ன தெரியாம கட்டிட்டேன், நான் அப்பவே அந்த பொண்ணை கட்ட சொன்னேன், ஏண்டா நீ இதை போய் சொல்லாதீங்க. நீங்க ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம் தான் பேசிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க. சொன்னா மன்னிக்கிற ஒரு சுவாவம் நமக்கு இருக்கணும். என்ன தப்பு, தப்பு தவறு உலகத்துல யார் ஞானி கிடையாது, பாவம் இல்லாதவர்கள் இயேசு கிறிஸ்துவர் தான். அதனால அவருக்கு தான் அந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டுங்க. நான் சினிமா பார்த்துட்டு நீ சினிமா பார்க்காத, நான் போய் சொல்லிட்டு நீ போய் சொல்ல சொல்லாமா? ஒண்ணு நான் செய்யறதுதான் நான் சொல்லணும். அது யார் அப்படி பாவத்தை மன்னிக்கிறதுக்கு யார் எனக்கு தெரியலைங்க, தெரியல. பரிசுத்தவான்கள் யாருமே கிடையாது இயேசுவை தவிர. அதனால அவர் 70 முறை நீ உன்னுடைய சகோதரனுக்கு மன்னின்னு சொல்ல என்ன என்ன ஒரு ஆசை நிறைய இருக்குதுங்க மன்னிக்கிறத பத்தி. அதனால நம்ம ஜெபம் பண்ணும்போது அடுத்த 3 வசனத்தை வாசிக்கிற நீங்கள், அதாவது 16:5-16, நீங்கள் சொத்தமடையும் படிக்க உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் அறிக்கை செய்யணுமா? நான் பாவிதான், நான் இல்லை, நான் எல்லாரும் பாக்குறாங்க இன்னைக்கு இவங்க வந்தவங்களுக்கு முன்னால நான் நல்லவேன், அன்னைக்கு நான் பாவியார், அன்னைக்கு நான் சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்தேன், இன்னைக்கு என்ன பாக்குறவங்க எல்லாம் நான் நல்லவனா இருக்கேன். பழச நினைக்கணுங்க, திரும்பி வந்த பாதையை நினைங்க, சரியா? கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்தேன், கண்ணீரோடு நன்றி சொல் ஃபாதர் பாடிட்டு இருக்கிறார். கடந்து வந்த பாதையை பாரு. நம்ம சொஸ்தமடையும், நம்ம சொகமாகணும்னு சொன்னா உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடுங்க, மன்னிச்சிருங்க, பாவத்தை மன்னிங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்க. அணையிலிருந்து மற்றவங்க அவங்களுக்காக நான் அவங்களுக்கு விரோதமான காரியம் செய்துட்டேன், அதனால ஆண்டவரே நான் மன்னியும் அவங்களை ஆசீர்வ. அதே போல அவங்களும் மன்னிக்கணும், ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அது மிகவும் பலன் உள்ளதா? யாருங்க நீதிமான்?
நான் ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப பயம், நான் நீதிமான் சொல்றதுக்கு பயம், நானே ஒரு பாவி, நான் எப்படி நீதிமான் சொல்ல. ஆனா வேதம் சொல்லுகிற நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து நம்முடைய நீதிமான்களுக்கு ஆக்குவதற்காக அவர் உயிர் தெழுந்தார். சங்கீதத்துல பாத்தீங்கன்னா நீதிமான் 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 நீதிமான்ட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும் ரத்தத்துல கழுவப்படுறவங்க நீதிமான். நான் நீதிமான்ங்க, நான் பரிசுத்தவான்னு சொல்ல முடியேன்னு சொன்னா மன்னிக்கப்பட்ட பாவி. பாவின்னு சொன்னா மன்னிச்சுட்டாரண்ணா பரிசுத்தவாட்டியா மாத்தின, இல்ல மன்னிக்கப்பட்ட பாவிதான். ஏன்னா ஜென்ம பாவம் கர்ம பாவம், அதனால மன்னிக்கப்பட்ட பாவம் பாவிகள் நாம். அதனால ஒருவருக்கொருவர் நீங்க மன்னிச்சீங்கன்னா, ஒருவருக்கொருவர் ஜபம் பண்ணீங்கன்னா, மற்றவங்களுக்காக ஜபம் பண்ணீங்கன்னா, நிச்சயமாவுடைய வாழ்க்கையில் நீங்க என்ன காரியத்தை கிழக்கவோ மேற்கவோ வடக்கவோ தெற்கவோ எந்த நேரத்தில் எந்த இடத்துக்கு எந்த திசைக்கு போனாலும் உனக்கு வெற்றி உண்டு. இயேசுவின் நாமத்தை அறிந்தவர்களுக்கு போக்குற பக்கமெல்லாம் வெற்றி, தோல்வி கூட வெற்றியா மாறும். ஒருவேளை தோல்வின்னு வெளிப்படையா தெரியும், அதுக்கு பின்னால ஒரு வெற்றி இருக்கு. நான் சொல்வேன் என்னுடைய வாழ்க்கையில தான் பிரச்சனைகளும் போராட்டம் வரும்போது பின்னால ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கும். என்னை எப்பயே பார்ப்பாங்க விசுவாசிகள் பார்ப்பாங்க, எனக்கு பிரச்சனை வருது, வியாதி வருது, போராட்டம் வருது, கஷ்டம் வருதே, நான் என்ன பண்ணுவேன், உள்ளுக்குள்ள வெளியில நினைச்சாலும் உள்ளுக்குள்ள எனக்கு பின்னால ஆசீர்வாதம் வந்துட்டு இருக்கு. ஆண்டவர் என்னைய ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதனால இப்படிப்பட்ட ஜபத்தை நம்ம ஏறெடுப்போம். யாக்கோபு எழுதின நிருபத்தை நீங்க வாசிச்சு அப்படி நீங்க ஜபம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அதனால இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற நாட்கள் கொஞ்சம் தாங்க, சீக்கிரமாக கடந்து போகும். எந்த நாள்ல எந்த மரணம் அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கறது, நம்ம பார்க்கும்போது மரணம் எல்லாம் சாதாரணம், ஆனா அதுக்குள்ள நம்ம மனம் திரும்பணும், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கணும். வேதத்துல ஒண்ணு வாசிச்சுட்டு இப்ப நம்ம ஜபிக்க போவோம். பிரசங்கி எழுதின புஸ்தகம் சாலமோன் பிரசங்க, அதுல 12 அதிகாரம் பிரசங்கி 12 அதிகாரத்துல நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், 7வது வசனம் பிரசங்கி 12. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவர் இவன் வாலிப பிராயத்துல நினைக்கலையா பிரேம் போட்டு மாட்டணும். இதெல்லாம் நான் தான் சொல்வேனே, நான் தங்க வியாபாரியா இருந்துச்சுன்னா தங்கத்திலேயே போட்டதை மாட்டேன். இவ்விதமாய் மறுபடியும் வாசிக்கிற, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு, யாருங்க மண்ணு, என்னையும் உங்களையும் மண்ணில உண்டாக்குனாரு, எலும்புல உண்டாக்கு. மண்ணான மனுஷன் முக்கிய முக்கியத்துவம், எல்லா காரியத்தை விட மனுஷர்கள் முக்கியம், ஆண்கள் முக்கியம் இல்லையா. மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு அந்த மண்ணை எடுத்து உருவாக்குறவருடைய கர்ப்பம் என்னும் கரம் உன்ன திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல அந்த மனுஷனை மண்ணினால உருவாக்கி அவன் ஆசையில சுவாசத்தை ஊதினாராம். அதுதான் ஜீவ சுவாசம். அதனால மண்ணுக்கு சுவாசத்தை ஊதும் போது அவன் மனுஷன் ஆகிறான். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்துல, வயசானதுக்கு அப்புறம், பல்லு விழுந்ததுக்கு அப்புறம், கண்ணு மங்கினதுக்கு அப்புறம், முழங்கால் படி போட முடியாத அதுக்கப்புறம், அப்புறம் ஜபிக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்பு வாலிப பிராயத்துல யார் இருக்கீங்களோ, வாலிப பிராயத்தை நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை பிரைட்டா, உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கு. யாரு வாலிப பிராயத்துல நினைக்கிறார்களோ வாழ்க்கை, வயசானதுக்கு அப்புறம் என்ன இங்க வேண்டான்னு சொல்ல, அப்ப வயசானவங்க நினைக்குவேன், வயசானவர்களும் எல்லாருக்கும் ஆண்ட, எல்லா பாலருக்கும் ஆண்டவர் தேவை. கண்களை முடிஞ்சவங்க ஒண்ணுமா காணிக்க அனுப்புற உங்களுக்காக நன்றி சொல்றேன். என் வாழ்க்கையில நிறைய காரியங்களுக்கு நான் ஜெபிக்கிறேங்க, நீங்க எப்ப வேணாலும் என்ன கூப்பிடலாம். சொல்லுவீங்க நாங்க பலரை கூப்பிட்டு எடுக்கிறது இல்ல, சுவிட்ச் ஆஃப்னு வருதானா, உங்களை கூப்பிடும் பொழுது உடனே ராத்திரி 12 மணி, 1 மணி, 2 மணி கூப்பிடுறீங்க, நான் சலிக்காம வச்சிருவேன். அதனால இப்ப ஜெப நேரம் குறைவுனாலும் என்னுடைய செய்தியை கேட்டங்க, சாட்சியை கேட்டங்க, விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போம். அன்பினாண்டவரே, இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே, பேசுவதற்கு நீர் கொடுத்த தருணம், இதை பேசுவதற்கு மக்கள் கொடுத்த காணிக்கை ஆண்டவரே, இயேசுசாமி தொடர்ந்து நான் மோடு ஆண்டவரே வாங்கி இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் கொடுக்குறீங்க, நான் ஒரு நூற்றுக்கு அதிபதி, இந்த 20வது நூற்றாண்டின் 21வது நூற்றாண்டின் நூற்றுக்கு அதிபதி நான். உங்களை பார்த்து கேட்குறேன் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அங்கு போவதற்கு இல்லை ஆண்டவரே, நான் பார்த்துறேன்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், நீ நூற்று கதிபதி கேட்க, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்துறேன், ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்ல என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று
எப்படிப்பட்ட விசுவாசம்? விசுவாசத்தை பத்தி தான் இப்ப ஜெபத்துல நான் பேசிட்டு இருக்கேன். அந்த விசுவாசத்தோட நான் கேட்கிறேன், ஆண்டவரே நீங்க அனுப்புங்க, நீங்க அனுப்புங்க. இப்பொழுது பார்த்து கொண்டிருக்க, படுத்து கொண்டிருக்கிறேன், நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அழகிய போன புண்ணாண்டவரே, ஆண்டவரே பெட்சார், ஆண்டவரே ஆண்டவரே கீழே விழுந்து பல அடிகள், ஆண்டவரே தீராத நோய்கள், ஆண்டவரே ஆண்டவரே போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற மக்கள் இனி உலகத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி, ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிற அருமையானவர்களை இழந்து துடிக்கிற தவிக்கிற, என்றைக்கோ 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, ஆனாலும் நாங்க அவர்களை மறக்க முடியலன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக ஆண்டவருடைய வல்லமை அனுப்புங்க. மறைக்கிறவர்கள் வாழ்வடைகிறது கிடையாது, அறிக்கை செய்து விட்டு விடுவீர்கள், இரக்கம் பெறுவார்கள். அந்த இரக்கத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, தொடர்ந்து ஆசீர்வதி, நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க. காணிக்கை அனுப்புகிற மக்களுக்காக நன்றி சொல்கிறேன். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும்ட்டு ஆசீர்வதி. அவள் வெந்த வேற எந்த அனாவசிய செலவு வேண்டாண்டவர், ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரே கை நிறைய வருமானங்களை கொடுத்து, பாத்திரங்கள் நிரம்பி நிரம்பி வழியட்டு, பரிசுகள் எப்பொழுதும் பணம் இருக்கட்டும், களஞ்சியங்கள் கைவிடும் போது நிரம்பட்டு ஆண்டவர் ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான போதகர்களே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய வேண்டுமா? உடனே எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். Christ King Medias, Bennett Selvin, cell phone 9841428456.